திருப்பி சொல்லணுங்க, குழந்தைய இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பொள்ளாச்சியில் இத்தனை வீடியோ வர காரணம் என்ன, இந்த நாசமா போன செல்போனுத்த என்னைக்கு இந்த கரும சண்டால வீட்டுக்குள்ள வந்தது அன்னையோட நிம்மதி பத்து பீசா இல்லைங்க. முந்தா நேற்று ராத்திரி போன உன்னை காலுக்கு வந்ததுங்க. நானும் ஏதாவது பட்டிமன்றக்கு இது புதுசா புக்கு பண்ற கூப்பிடுறாங்களோன்னு எடுத்து பாக்குறேன். கம்பெனி போனேன், இளவெடுத்து இன்னைக்கு தான் போன் பண்ணுவாளான்னு கட்டு பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டேன். ஒரு சித்தம் கூற கழிச்சு பழையபடி போகணும், எடுத்து பார்க்குறேன் கம்பெனி போகணும், கட் பண்ணி வச்சுட்டு அண்ணா வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாவார் எங்கூட்டு மவராசி கோயம்புத்தூர் கோணவாய் கொள்ளங்குடி கருப்பாயி என்ற பொண்டாட்டிட்டு அவக்குன்னு எந்திரிச்சு கொண்டா ஏழு நேரத்துக்கு எந்திரிச்சிட்டின்னே உனக்கார ராத்திரி ரெண்டா காலு போன் போடுறாங்கன்னா அல்ல கம்பெனி போன அப்படின்னு கம்பெனிக்காரன் உனக்கு நேரத்தை திறந்து வச்சுட்டு உனக்கு போன் போடுற நீ சொல்லுவேன் ஆனதை நம்புவேன். அடி கம்பெனிக்காரத பாரு எங்க நீ போடாத போனு போ கம்பெனி போன அன்னைக்கு அது போயிருக்குது ஐயா போவில்லைன்ற கெட்ட கிறக்கோ. அவ என்னங்கிறா நீ சொல்லி கொடுத்துருப்பே என் பொண்டாட்டி போன் போட்டா நீ எடுக்காதேன்னு சொல்லி கொடுத்துருப்பீடா அதனாலதான் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதான் நடுவர். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, குடும்பத்துல சண்டை வராது இருக்கணும்னு நான் சொல்ற ஐடியா பாலா போடுங்க, ஆயிரம் வருஷம் ஆனாலும் சண்டை வராது. என்னது என்னைக்கு ஒரு பொம்பளை அவி அப்பனூட்டு பெருமைய புருஷனூட்டுல பேசாம இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல ஆயிரம் வருஷம் ஆனாலும் சண்டை வராது. நடுவர் கூட்டம் குறையாம கொண்டப்பு படாம முள்ளு முறியாம முறங்கு போடாம ஆணு பொண்ணு பேத்து மாமச்சம் பேத்து போறப்ப அங்கல் வெங்கல் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும் வருஷம் இருக்க இந்த எல்லையாத்தாளுக்கு ஒரு வாக்கி சட்டி எடுக்கிறது, ஒரு மாவளக்கு போடுறது, ஒரு பொங்க வைக்கிறது, ஒரு கடை கடை வெட்டுறது, எங்கூர் பக்கம் பக்கம் கொள்ளையில் போய் எல்லையில் வந்து நாய் திண்டுக்கல்ல போட்டு வாங்கி தொங்கிட்டுருக்குறாங்க கோய வாசல்ல ஏன்டா பூட்டு போட்டுருக்குறான்னு பார்த்தா அடப்பண்ணாடி ஏழு பேர் முத முதல் பண்டாரப்பிச்சு கொண்டா திண்ணீர் கொடுக்கும் பாருங்க, அதை எவன் எடுத்து நெத்தியில் வைக்கிறதுன்னு மண்டை கழிச்சு மாங்காச்சாதை காய்ச்சி போடுறா கேசின்னு பார்க்க வரைக்கும் பார்த்தா பாக்குவத்தில் கேட்டேன் கேஸை போட்டு அறுபத்தேழு ஏக்கர் இருந்தது பூமி சாமிக்கு, இப்போ வெறும் ஒன்னேகால ஏக்கர் இருக்குது. கேசாடி கேசாடி வக்கீல எல்லாம் கரையும் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு அற்புதமாக அந்த எல்லா மாதிரி அம்மனுக்கு திருவிழாவை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ராசிபுரம் அனைத்து மக்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஊட்டு கிளம்போதே தாவாரப்பட்டான்னு மண்டையில் அடிச்சது. சரி, மரியாதையே கம்மன் இருந்திருக்குல்ல. நான் வேற பட்டிமன்றம்னு சொல்லி பயணம் வச்சு கடைசியில் போன் போட்டா நீங்க வேற வேணும்னு வண்டையும் திட்டுவீங்கிற பயத்திலேயே சகனப்பட்டாளுன்னு சொல்லி. ஏன்னா நான் தாவாரம் தட்டுச்சுன்னா சகுனம் நல்ல காரியம் பண்ணப்படாது, எதாவது நல்ல காரியோ மாடு வாங்கப்படாது, விதவதிக்கப்படாது, பொண்ணு பார்க்கப்படாது, புடுது வயக்காடு கரையும் பண்ணப்படாது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் குடிபோகப்படாது, ஜவுளி எடுக்கப்படாது, நகை எடுக்கப்படாது. அப்ப பட்டிமன்றம்ங்கிறது காசு வாங்குறோம், நம்மளுக்கு சோறு போடுதுல்ல, இதை நம்பி நம்ம சோறு திங்கிறமே. பேர்பட்ட காரியத்துக்கு போவையில தாவாரம் தட்டுவேன் திரும்பி பார்த்தோம் பாருங்க, எங்க கூட்ட அங்கால வரமே சரி அகிலாண்ட நாயகி சேலை கட்டு சுனாமி சாய்க்கிற போட்ட சந்திரமுக்கு ஜெயில் ஜெயில்றான் ஒரு சம்பள தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகனம் இல்ல வாங்கி குடிச்சிட்டு நாலு எட்டு வந்து தட்டு போற அறுபது மலை போற பதினாறு ரூபாய்க்கு அரவை சாரப்பா பொண்ணு சர சரனு கொடுக்க போகுது. என்னடா கரும ரெண்டு சகனப்படுதுன்னு அங்கிருந்து ரெண்டு சம்பு தண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து பச புடிச்சு இங்க வந்தா ஏழரை யமகண்ட ரெண்டு ரயிலேறி வந்து அது ஏழரை சனி அங்க பாருக்கு, இது ஜென்மச்சனி இது கெண்டகச்சனி இல்ல புடிச்ச ரெண்டரை வருஷத்துல விட்டு நல்ல காலம். நடுவர் அவர்களை என்ன தலைப்பு கொடுத்துக்கிறா, தலைப்பு தானே கொடுத்தது. ஆமா, நானெல்லாம் வெகு தலைப்புல பேசியிருக்கிறேன். திருப்பூர்ல போனவர் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, என்னன்னு, ஆடை குறைப்பில் அதிகம் புரட்சி செய்தவர் மகாத்மா காந்தியா டிஸ்கோ சாந்தியான்னு கொடுத்தானுங்க. ஒரு பாட்டு கேட்டா அத பத்தி புத்தியா நடக்கிறது பாட்டு, பாட்டுன்னு ஏன் வந்தது முதல்ல வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துலதான் முத முதல்ல பாட்டுக்கு வடிவம் கொடுத்தான். எப்படின்னா எல்லாரும் மானம் கட்டு போய் கிடக்கிறமே, இன்னைக்கு சுதந்திரம் இல்லாத இன்னைக்கு ஒரு சுக்கா மிளகா சுதந்திரம் கேட்டா வாரதுக்கு எல்லாம் ஒன்னு கூடி போராடினாத்தான் சுதந்திரம்னு சொல்லி சொல்லி பார்த்தா எவன் கேட்ட கேட்கல. கூத்து வடிவத்தில் வந்ததாங்க பாட்டு முதல்ல. எப்படி வந்தது தெரியுமா, உரான் உரான் தோட்டத்திலே அங்க ஒரு தம்பாட்டாண்டி வெள்ளரிக்கா காசு தீராதிக்க சொல்லி அங்க காயுதம் தாண்டி வெள்ளக்கார வெள்ளக்காரம் பாடம் வெள்ளி பாடம் வேடிக்கை செய்கிற சின்ன பாடம் அந்த பாடத்துக்கு ஆசைப்பட்டு அங்க தீரழிஞ்சாடா ராசமாவா தன்னட நன்னாளே தானே தன்னட நன்னாளே அட தன்னட நன்னே தானே நன்னே தன்னட நன்னாளே தானே நன்னே தன்னட நன்னாளே. இப்படி வந்தது பாட்டு, புத்தி சொல்றதுக்கு தான் பாட்டு, சும்மா ஆட்டம் கட்டிட்டு போறதுக்கு இல்ல. ரெண்டு சிலுக்குகளுக்கு வந்து டுமுக்கு டுமுக்குன்னு ஆடிக்கிட்டு போனா நம்பிடுவாங்களா?
அது பேர் நாங்க தான் சிலுக்கு சட்டை போட்டுருக்கிறோம் அது என்ன கட்டிக்குது சிலுக்கு சட்டை தான் கட்டிக்குது சிலுக்கு சட்டை ஆமாம் நாங்கள் காசு கொடுத்து 450 ரூபாய்க்கு தைச்சு போட்டால் சிலுக்கு சட்டை சிலுக்கு எண்ணெய்க்கு போட்டா சட்டை என்னைக்கு போடுட்டானு முதல்ல அந்தம்மா சேலை கட்டிட்டு வந்தாலும் அவுத்து வச்சு போட்டு நடிட்டாங்கிறதாச்சு என்னைக்கு நடுவர் அவர்களை என்னைக்கு இந்த கேளிக்கை பாட்டு வந்ததோ அன்னையோட சமுதாயத்தில் தப்புகள் அதிகமாச்சுங்க வாயில வசம்பு வச்சு தேய்க்கலாம் இந்த பாட்டுல ஏதாவது உருப்படியா நடுவரவர்களே பாட்டு உருப்படியா இருக்கே இல்லையான்னு தெரியாது ஆனா அது என்னமா ரசிச்சு பண்ண நீ நடுவரவர்களே நானால் வேடி சட்டை கட்டிட்டாரு அது மானம் கட்டது மேல ஒரு கரிச்சப்பு கீழ ஒரு அண்டட்டாயர் போட்டாடுறாளே இத பார்த்தா அந்த நாடு திருந்துமா நாசமா போவோம்னு கேக்குறேன் அன்னைக்கு போட்டா தகப்பம் கூட வாத்தியார சொன்ன எப்படி ஒரு நல்ல காரியத்து போறவே மொகரையில் முழிச்சுட்டு போனா பைபாஸ் ஓரக்குள்ள பாடையில் ஏறி போயிட்டேன் நடுவரவர்களை பொண்டாட்டி சொன்னா பிளீச் பண்ணணும்னா நான் எனக்கு கண்டு படிக்காதனா ஐயே பக்தூட்காரன் கேட்ட என்னமோ பிளீச் பண்ணணுங்கிறாளே என்னடான்னு ஒரு அரைக்குள்ள பொடி வாங்கி கூட அவ்வளவு வண்ணிக்கு வந்தா பிளீச் பண்ற கெமிட்டரா செலவாகும்னு என் பொண்டாட்டி சொன்ன ஒரு 3500 ரூபா ஆகும்னா எனக்கு நெஞ்சு வழியே வந்துட்டுது ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கிட்டு ஒரு குட்டி போடும் மேடி 3500 ரூபாய்க்கு ஒரு மாட்டுக்கண்ணு வாங்கிட்டு ஒரு கண்ணு போடும் மேடி ஏன்னா மூஞ்சி கலவருக்கு 3500 ரூபாண்ணே இங்க வேறு வாங்கி கொடுக்க முடியுமோ முடியாதண்ணா சரி நம்பி ஊர் போன விஜயம் கடையில் போய் அரைக்குள்ள பிளீச்சிங் பவுடர் வாங்கி கொண்டு கொடுத்தேன் கொடுக்கப்படாதுங்களா அதுவா பிளீச்சு அது என்னமோ பிளீச்சுன்னா பிளீச்சுன்னு கூடனா அவன் பிளீச் பவுடர் கூடனா பிளீச்சிங் பவுடர் கொடுத்தேன் நான் கேட்டேன் இது எதுக்கடை வாங்கிட்டு வந்தீங்க என் பொண்டாட்டி நீ இதை பிளீச் பண்ணணும்னு மூஞ்சி போட்டு கழுவப்படி நட நாசமா போனவன் இது கக்குசு போட்டு கழுவுறதா சண்டாளா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறீ என்ன நான் சொன்னேன் ஆளானப்பட்ட பாத்ரூமே பளபளப்பளன்னு சுத்தமாகதுன்ற முகரி ஆகாதா போடு எதுக்கு கேட்ட அலங்காரம் பண்றேன் எதுக்கு அலங்காரம் பண்றேன் ஏன் நாங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமா தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி கட்டுனு புருஷனுக்கு மட்டும் நீ அழகா தெரிஞ்சா போது கண்டவனுக்கெல்லாம் நீ அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அதுக்கு சொல்லுதுங்க நான் நடுவரவர்களே நாங்கள வந்து டயர்ட்ல இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறே அளவாக்கி அளவா தின்னு ஒரு நோவும் வராது எல்லாம் பாருங்க தானாத்துன்னு வீணா போறது கல்யாணம் மூச்சு புதுசு எங்கள் வீட்டு மகராசி 45 கிலோ இருந்தா எங்கள் சின்ன நான் அப்போவே 90 கிலோ இருந்தேன் எனக்கு மாமனார் இல்லை எங்கள் சின்ன மாமனார் தான் யோசனை பொண்ணு கொடுத்தாரு பையன் கனமாக இருக்கிறானே பிள்ளை எப்படி போய் பிழைப்பான்னு ஆனால் கல்யாணம் மூச்சு புதுசு 45 கிலோ இருந்தால் பாருங்க இப்போ 168 கிலோ இருக்கிறாளுங்க ரெட்ட கதவுங்க எங்கள் வீட்டில் தேக்கம் கதவு எங்கள் அப்பன் தொந்தமாக தேக்க மரத்தை வெட்டி இழைச்சி போட்டது ஆசாரி கூப்பிட்டு ஒத்த கதவை திறந்து வச்சுட்டு வெடுக்குன்னு வருவா வெடுக்குன்னு போவா இப்போ ரெண்டு கதவையும் திறந்து வச்சுட்டு அல்லையில் வாரா ஏன் நேரம் வந்தால் முட்டிக்கிறான் கணக்கா போட வாரம் மழை பெஞ்சுதா கணக்கா பையனுக்கு சோத்து விட்டுட்டே வெளியே வந்தா வாரு கதவை சந்தில் மாட்டிக்கிட்டா பள்ளியாட்ட ஒட்டிக்கிட்டா அல்ல வா வர முடியலிக்கிறான் அல்ல வந்து தோல மாமா இடிக்குதுன்னா என் பையன் சொல்கிறேன் அப்பா நீ அம்மாளுக்கு கதவெல்லாம் ஆவாதப்பா தூக்கி போட்டு மாட்டுச்சாலைக்கு போட்டிருக்கிறோம்ல சட்டரை அதாட்டு போட்டுடு அவள் வாட்டுக்கு வருவா அவள் வாட்டுக்கு போவான்னா இன்னைக்கு படப்பாட்டு குடும்ப ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் நடுவரவர்களே புருஷன் பொண்டாட்டி எப்படி பொழைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்குதா நடுவரவர்களே எங்க அப்பத்தா 14 புள்ள பத்தாளுங்க அப்படியே எங்க அப்பா உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு அதே வேலையத்தான் பார்த்தாரு நடுவரவர்களே விவசாய குடும்பம் நாங்க ஒரு 167 ஏக்கர் பூமி இருந்தது எங்க அப்பா இருக்கு வேற என்ன களை குத்தியாக பொழுதுக்கு மாட்டை ஓட்டுவாரு பொழுது விழுந்தான் லட்சுமி ஒன்னு ரெடி ஆயாச்சு லட்சுமி ரெண்டு ரெடி ஆயாச்சு ஏ அந்த காலத்து உணவு பழக்க வழக்கம் அப்படி உடம்பு ஆரோக்கியம் அப்படி ஏன்னா 16 ஏன் பார்த்தானா அத்தனை சுகப்பிரசவம் செலவில் புள்ள பக்கருக்கு இன்னைக்கு அப்படியா 10 நாள் தள்ளி போனாலும் செக்கப் செக்கப் அவன் சொல்றேன் வா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு 6 ரூபா வாங்க பிரைவேட்டுக்கு போலாம் மாப்பிள்ள வேணும் கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும் வாங்குற சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் வேணும் படிக்கிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜா இருக்கும்னு ஆனா எல்லாம் ஆஸ்பத்திரி மட்டும் கவர்மெண்ட் ஆகாது சரி ராசி போறதுக்கு இங்கெல்லாம் சின்னட்டா கட்டுறோம் சேலம் போலாம் காத்தாலும் 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை தூக்கி உள்ள ஏத்தி எல்லாம் கொண்டு போனா டரைச்சு 11 மணிக்கு டும்மு டும்னு ஆடிட்டு வாரா கையை பிடிச்சி பார்த்துட்டு மல்லா படுக்க வச்சு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் செல் எடுத்து டோக்கன் பீஸ் கட்டுங்கிறேன் எம்மிட்டு 17000 ரூபா ஒரு மாட்டை வித்து கொண்டு கட்டியாச்சு காட்டி போட்டு
இந்த பக்கம் சம்மந்தி யாரு பொம்பளை சம்மந்தி மாம்பழ சம்மந்தி மண்டைத்த சம்மந்தம் கலக்கு வாழுவோம் இது ஆயாலும் அவி மாமியாளும் முன்னால 32 டிவி வச்சு மாசம் 150 ரூபா கேபிள் கட்டி விட்டுட்டு இப்ப வேற 15 17 தனித்தனியா சேனல் கட்டணும் எல்லாம் கட்டி ரிமோட்டை கொடுத்துட்டு 10 மாசம் மல்லா படிச்சு இப்படி பாக்குறா இப்படியா ஆட்டி ஆட்டி பார்த்தா போறக்குற குழந்தை பிடித்தான் போறேன் இவ கம்மன் இருப்பாளுகோ அது சமந்திகா கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சாமி கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி தங்கோ அட பூஸ்ட் குடி அட போன் விட்டா குடி கோப்பன் சாட்டியோடது இங்கண்ணா மொட்டக்கம்பன் சோத்த மோர் மறைக்குமா கோமட்ட புள்ளை தாய் மறைப்பாளா வெறும் பச்சை புழுதுனே குடிச்சுக்கிட்டு 15 14 பெத்தாங்க நடுவரவர்களே ஒத்த புள்ள பெத்துக்கிற கடைக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவண்டிட்டு வந்துட்டு இருக்கிறமே இது தப்புன்னு ஏதாவது உங்க பாட்டு சொல்லுச்சா ஆளே சைசிம் பாரு வேறங்கதே இருக்கிறது கருகருன்னா தானே கண்ணு சுட்டுக்கு மேல என்னமோ போட்டு வந்திருக்கிறேன் மாரியம்மனே கருகருன்னு இருப்பா அந்த லட்சணம் இருந்துட்டு போச்சா அது நடுவர் அதுக்கேன் புட்டாமா போட்டு பூசணும்னு கேக்குற நீனும் பெருசா கமலகாசம் கலர்ல அரவிந்த் சாமி கலர்ல இருக்கிற மாதிரி ஆம்பளைக்கு என்னைக்குமே அழகு தேவை இல்லைங்க நடுவர் அவர்களே அறிவுதான் தேவை அது யாருக்குமே இதுக்குதான் 7 கிலோ மைதாமா போடணும் பசங்க நாங்க சும்மா மூஞ்சி கழுவி முடி கோதி விட்டாவே அழகு நாங்க அழகு வச்சு என்ன பண்ண போறோம் நீங்கதான் 1000 பேர்த்த பாரு இனிமே நீ மேடையில அப்படி பேச முடியாது நீ மேக்கப் போட்டது வீடியோ எடுத்து வச்சிருக்க அதுக்கு தான் எடுத்து வச்ச நீ அது எத்தனை கோட்டிங் போட்டாலும் ஒரே வேர்வில எல்லாம் கரைஞ்சு போயிருதுங்க எல்லாம் பட்டி பாத்துருக்க வெரி குட் புத்தி சொல்லணுங்க குழந்தைய இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பொள்ளாச்சியில் இத்தனை வீடியோ வர காரணம் என்ன இந்த நாசமா போன செல்லு போனத்த என்னைக்கு இந்த கரும சண்டால வீட்டுக்குள்ள வந்தது அன்னையோட நிம்மதி 10 பீஸா இல்லைங்க முந்தா நேற்று ராத்திரி போன உன்னை காலுக்கு வந்ததுங்க நானும் ஏதாவது பட்டிமன்றக்கு இது புதுசா புக்கு பண்ற கூப்பிடுறாங்களோன்னு எடுத்து பாக்குறேன் கம்பெனி போனேன் இளவெடுத்து இன்னைக்கு தான் போன் பண்ணுவாளான்னு கட்டு பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டேன் ஒரு சித்தம் குற கழிச்சு பழையபடி போகணும் எடுத்து பார்க்குறேன் அக்கம்பனி போகணும் கட் பண்ணி வச்சுட்டு அண்ணா வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாவார் எங்கூட்டு மவராசி கோயம்புத்தூர் கோணவாய் கொள்ளங்குடி கருப்பாயி என்ற பொண்டாட்டி டவக்குன்னு எந்திரிச்சு கொண்டா 7 நேரத்துக்கு எந்திரிச்சிட்டின்னே உனக்கார ராத்திரி 2 கால் போன் போடுறாங்கன்னா அல்ல கம்பெனி போன் அப்படின்னு கம்பெனிக்காரன் உனக்கு இந்நேரத்தை திறந்து வச்சுட்டு உனக்கு போன் போடுற நீ சொல்லுவேன் நானதை நம்புவேன் அடி கம்பெனிக்காரத பாரு எங்க நீ போடாத போனு போ கம்பெனி போன் அன்னைக்கு அது போயிருக்குது ஐயா போவில்லைன்ற கெட்ட கிறக்கோ அவ என்னங்கிறா நீ சொல்லி கொடுத்துருப்பே என் பொண்டாட்டி போன் போட்டா நீ எடுக்காதேன்னு சொல்லி கொடுத்துருப்பீடா அதனாலதான் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா நடுவர் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ குடும்பத்துல சண்டை வராது இருக்கணும்னு நான் சொல்ற ஐடியா பாலா போடுங்க 1000 வருஷம் ஆனாலும் சண்டை வராது என்னது
என்னைக்கு ஒரு பொம்பளை அது அப்பனூட்டு பெருமையே புருஷனூட்டில் பேசாம இருக்கிறாளோ அந்த குடும்பத்தில் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சண்டை வராது. அப்படியா சொல்லுவா கணக்கா வட்டல சோத்த போட்டு அப்படே பேர் பட்டங்க அப்பன் நடந்த ராஜ நட அப்பன் எப்படி நடப்பான் தெரியுமா? அப்பன் நட கப்பக்கால் நாயி கரண்ட் கம்பிகளுக்கு நாய் ஆளை வச்ச மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இழுத்துட்டு நடப்பனே அப்பன் நட ராஜ நட. எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்க மாட்ட பாப்பானுவோ எப்படி பாப்பான் தெரியுமா? டோரிக்கண்ணே தரியிலோட நாடா மாதிரி ஒரு கண்ணு தெக்க வாக்கு ஒரு கண்ணு வடக்க வாக்கு மேய்க்கிறது எருமை உனக்கு என்ன பெருமை? கொப்பனு கொப்பனூட்டு பெருமைனா அங்கே இருந்துக்கு வேண்டியது இங்க இடத்துக்கு வந்தேன். பா என்ன மான முள்ளு பொண்ணு மருதையிலே அந்த பாய அந்த மன்னார் இளச்சி வாழத்தில் கேட்டாங்க, ஐயப்ப மலையில் கேட்டாங்க, குருசாமி வாழத்தில் கேட்டாங்க, தட்டாங்குட்டையில் கேட்டாங்க, தாமரப்பழத்தில் கேட்டாங்க, சேந்தமங்கலத்தில் கேட்டாங்க, இத்தனை ஊரில் கேட்டானே, உள்ளூர் பொட்டணத்தில் எவடாலோட கேட்டானா? ஏன் கேட்கல? அவனுக்கு தெரியுது மூடி வச்ச மத்தால வியாய வாய தொடர்றதா தஞ்சாவூர் தமிழ்ன்னு. 20 வருஷம் கழிச்சு இங்கே 80 வருஷம் புருஷன் வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு பொழுது என் மாமம் அது ரவீரே மனசு கேத்த சூரே அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்காரே சொல்றியா? சொல்லிருப்பியா? சொல்ல மாட்டேன். கொப்பனும் கண்ணம் பெருமிவே எங்க ஊடு அப்பேற்பட்டு ஊடு காங்க எங்கள் கோட்ட மானம் கட்டினா வீட்டுல குறை தின்னு இருக்காதங்க எங்களுது அப்படி எட்டுக்கட்டு தலவாசம். நாம போனதுக்கு அப்புறம் தான் மாமியக்காரி கிளாஸ் தூக்கிட்டு பக்கத்து அல்லே காபி தூள் வேற இல்லையே மறுபோனாய் வந்துட்டாங்கோ அல்ல ஒரு இதுல காபி பொடி கூடு எட்டுக்கடை தலவாசலுக்கு ஒரு காபி தூள் வாங்குறக்கு பக்கல் விதி இல்லை அப்படி கொப்பனுது போய் பாருக்கு போடக்காளி கதை ஓடக்கு பக்கம் இல்லாத நாய்வு சாக்க தொங்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு ஓட்டம் வேற அதில் தினத்துக்கடை ஓட்டைன்னு ஆறாள் வந்து இதுல பாத்துக்கலாம் அந்த கருமத்தை பாக்குறக்கா வேற என்ன நாடு வரவர்களை பெருமை என்ன பெருமையிட ஆகாலின்னு எனக்கு தவிட்டு பெருமையிட தன்னாசினா என்னைக்கு எதுக்கு இந்த பெருமை? எங்க அக்கா ஒன்னா பிறந்தாளா ஒரு கொடி பால் குடிச்சாளா சேர பிறந்தாளா சேர்மொழப்பால் குடிச்சாளா இன்னொருக்க புறக்க போறமா அண்ணன் தம்பியில அக்கா தங்கச்சிலா எனக்கு சண்டை வழக்கு கருமத்தே 1000 பிரச்சனை வந்தாலும் எங்கூட பிறந்துவோம் ஒரு நாள் ஒரு பொழுது அன்னாடுமா வரப்போற வீட்டுக்கு வந்தா ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்கப்படாது நாடு வரவர்களை 16 ரூபாய் பால் கறக்குதுங்க. எங்க அக்கா வாரானா 8 மணி பஸ்ஸுக்கு வாரானா அல்ல இன்னும் உனக்கு எனக்கு ஏனோ குத்து 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 குத்துன்னு வருதுங்கிறா என்னால நோவு இப்படி புதுசோறு நோவு வந்திருக்குது குது குதுன்னு காய்ச்சல் தலைவலி இடுப்பு வலி கைகால் வலி முழங்கால் வலி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். குது குதுன்னு என்ன நோவு? புதுசா வைரஸ் ஈரஸ் ஃபார்ம் ஆயிருக்குதோ அப்படின்னு டவுட்ல எங்க மாமே ஈரோட்டுல சதாசிவம்னு பேரு போன் போட்டு ஐயா நீ எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கிறீன்னு நானும் ஒரு 27 வருஷமா டாக்டரா இருக்கிறமன்னாரு. அவ இந்த குத்து குதுன்னு ஏதாவது நோவு வந்திருக்குது அப்படின்னு அவர் என்ன என்ற சர்வீஸ்ல குது குதுன்னு ஒரு நோவுமே வள்ளிடா அப்படிங்கிற இன்னொரு மாம் பெரியமாமே மகராசே தேவகோட்டையில் இருக்கிறாரு அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவருக்கு போன் போட்டு இந்த ஆக்ஸ்போர்ட்ல தான் எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லுவாங்களா அம்மா டிக்ஷனரியில நம்மளுக்கு தான் படிக்க தெரியாதே ஆனா அந்த டிக்ஷனரி பூரா புரட்டி பார்த்து சொல்லு குது குதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குதான்னா அவன் 1327 பக்கத்தையும் புரட்டி பார்த்துட்டு சொல்றேன் குது குதுக்கு ஒரு அர்த்தம் இல்லீடாங்கிற அப்ப வாட் இஸ் மீன் பை குது குது? அந்த நீதான் கண்டுபிடிக்கணும். ஒரு குதும் இல்லையே கேப் மறுத்தனும் இவனாலே பொண்டாட்டி 7 மணி குது குதுன்னு வருதுன்னு போத்தரா என்ற தம்பி பொண்டாட்டி போத்தியே படுத்துக்கிறான் எந்திரிக்கிறதே இல்லையே எந்திரிச்சாத்தாலும் பதில் சொல்ல இந்த நாய்களுக்கு போச்சு படுத்துட்டா கவனத்துக்கு வரல. அப்போ எங்க அக்கா வந்தா குது குதுன்னு வருது. அப்ப அவங்க அப்பனும் ஆர் அந்த கப்பக்காலே அவங்க அண்ணே ஆர் அந்த டோரிக்கண்ணே இந்த நாய்க்கு வரும்போது குது குதுன்னு வருதுன்னு போச்சு படுக்கணும் அதுதான் நியாயம் அதான் நியாயம். 16 ரூபாய் பால் கறவைங்க நடுவர் அவர்களே எங்க அக்காளுக்கு வரக்காப்பி வச்சு கொடுக்குறாளுங்க ஏம்புல வரக்காப்பிங்கிற பால் தேவஞ்சு போச்சுங்கிற என்ன 16 மாட்டு பாலுமே தேவஞ்சு போச்சு கொடுக்கறதுக்கு மனசு இல்லையே. அப்ப உங்க அப்பனுங்க நொன்னு வரும்போது அதே வரக்காப்பி தான் கொடுக்கலான்னு தூங்கிட்டு இருக்கிறேங்க எழுப்பியோ சாணியும் பிடிச்சவனு தின்னுட்டு தின்னு தூங்கிட்டு எதிரே அது ஏண்டி கொள்ற ஞாயிற்றுக்கிழமை நாலு உங்க மச்சே மாறாங்க ஆறு அந்த டோரிக்கண்ணே உங்க மாமனே வராங்க எங்க அப்பனம்மா வந்த உங்க அப்ப
அப்ப உங்க அம்மா இதே யாவில வந்து உங்க மாமனார் உங்க மச்சே சரி வந்து தொலைறங்க என்ன போ வந்து சும்மா வந்துட்டு போ வாங்க போய் கறி வெட்டிட்டு வா போ அல்ல நீ போய் வெட்ட டே போறே என்னங்கறேன் சரி எந்திரச்சு மூஞ்சி கழுவிட்டு போறே இங்க வேற செம்பிளி கறி வாங்கிட்டு வந்தறாதே நல்ல வெள்ளாட்டு கறியை பார்த்து வாங்க எல்லாம் அவன் காத்தாள் அஞ்சு மணிக்கு ஆட்டை கழுத்தறுத்து தோளை வச்சு பல்லாக்கு தொங்கிட்டுருக்கிறேன் நான் போய் கேட்டேன் என்னம்பே வெள்ளாட்டு கறி ஆமாம் கவுண்டர் வெள்ளாட்டு கறிம்பே நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது தே வாழ் வெள்ளைய தொங்குச்சுன்னு செம்பிளியாடு வாழ் கரையோன்னு தொங்குச்சுன்னா வெள்ளாடு அதை பார்த்து வெட்டிட்டு ரெண்டு கலா அப்புறம் நல்ல ஒரு மொட்டு வச்சு நாட்டுக்கோழியா பார்த்து பிடி கண்ணி விட போய் ஏவாரிக்கிட்டே இது ஞாயிற்றுக்கிழமைக்கு மொட்டு வச்சதுன்னு விற்க வந்தியா இது கண்ணி விடையா இது குப்பை இணைஞ்சு வச்சுதா இது சாவல் இணைஞ்சு வச்சுதா ஏன் நோய் வந்ததுன்னு விற்கிறீங்களா எதுக்கு விற்கிறீங்க இத்தனை நாயம் கேட்டு 360 ரூபா ஒரு கிலா 2.5 கிலா சரி அப்புறம் மேட்டூர் டேமின் வரி கட்டல ரோகம் இருக்கு சிலேப்பி வாங்காது இத்தனை அகலத்தை தேவட தேவடைய போகும் அது வேண்டாம் கட்டலாம் ராசிவரம் சந்தையில ஒரு மாசம் சந்தை செலவு பண்ணிட்டு போயிருந்த என்ற குடும்பமே உட்காந்தது இங்க அந்த தொருசு நாய்களுக்கு 5300 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வாங்கி கொண்டு கொடுத்தா திங்கணும் இல்ல மணி 12-12 ஆயிச்சேத்தருக்கு தலைவாழை இடம் போட்டு கருப்பராயனுக்கு படையில் போடும்பளுக்கா ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் மொட்டு அத்தனையும் அடிக்க வச்சுக்கிற 5300 ரூபா ஒரு கிடக்குது எனக்கு அவ தெரிச்சத்தை சொன்னி என்ன பண்றது திங்கறது பச்சா பேசினா குடும்பம்னுக்கு வராதுன்ட்டு சரி போ போச்சாது போ 10 அனாதையில சோறு போட்டதான் நினைச்சுக்கலாமா சோறு போட்டதான் நினைச்சுக்கலாம்ட்டு மனசு தேத்திட்டு இருக்கிறேன் அந்த டோரிக்கனு திங்கணும்ல அவே என்ன மச்சா என்ன வீட்டுக்கு விருந்துக்குன்னு வர சொல்லிட்டு கேவலப்படுத்துறீங்களா என்ன என்னடா வம்பா இருக்குது என்ன மச்சவனை கேவலப்படுத்தி போட்டது ஏமாப்பிள இப்படி சொல்றீன்னு எப்படி வெறிஞ்சோ திங்கிறதுன்னு கண்ணாடி நல்லா தொடச்சு போட்டு பாடுற 5300 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கிறேன் நீ வெறிஞ்சோருன்னு சொல்றிய நாக்கு மேல பல்ல போட்டு நல்லா இருப்பியாடா வெறிஞ்சோர் வெறிஞ்சோர் தான் மச்சா வெறிஞ்சோத்து வெறிஞ்சோர்னு சொல்லாம என்ன சொல்றதுன்னா இவன் சொன்னா கூட ஒரு நாய் அவனு கண்ணு தெரியாது டோரிக்கண்ணே என் பொண்டாட்டி கதவு சந்தில் வந்துட்டு என்று பேத்து பொறுப்போரு நாளைக்கு வீட்டுக்கு வந்த ஒரு மனமா சோறைக்கு போட முடியுதோ ஒண்ணு ஒரு அளவா நல்ல நல்ல வாரத்துக்கு போட்டு கெடுத்து வச்சா கேளை கொட்டி இறக்காது இந்த பதகுளியில கொண்ட தேறிக்கு ஒரு நச்சு ஓத்துக்கு இனத்துக்குள்ளே அழுவறப்போ இனி வக்கீல் மாப்பிள்ளை கேட்டாங்க அப்பவே கட்டிட்டு போயிருந்தேன் நல்லா பொழைச்சிருப்பேன் கேட்டவன் கட்டிட்டு போனானா கல்யாணமாய் 11 வருஷம் கழிச்சுன்னு கேட்டனாயவே நினைச்சிட்டு இருக்கிறாள் கட்டணு புருஷன் நினைச்சாத்தானே என் குடும்பம் வக்கீல் கேட்டாங்களே கேட்டாங்களே 11 வருஷமா வக்கீலுவே நினைச்சிட்டு இருக்கிறான் நடுவர் அவர்களே கேட்ட புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கிற ஏனை வச்சுதான் சொல்றான் அவனுக்கு கேட்டாங்க அப்படின்னு என்ன பிரச்சனை 12:00 கடை திறந்துருப்பாங்க போய் ஒன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா எங்க அண்ணன் திருப்பத்தியா சாப்பிட்டு சாப்பிட்டு போகமல்ல எது சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்ற நடுவர் அவர்களே நாம ஒரு நோம்பி நொடின்னு ஒரு பிறண்டு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சாங்க ஒரு பேச்சுலர் பார்ட்டி வச்சாங்கன்னு ஒரு துளி வாயில் ஊத்திட்டு வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுல போய் அக்கா அந்த குடியாரி கட்டினாரு இடத்த கட்டணக்கா அப்போ நாம குடிச்சா அதுக்கு பேரு சாராயம் சரி அப்ப இவங்க அண்ணன் தம்பிகளுக்கு வாங்கி ஊத்துனா அதுக்கு பேரு சர்பத்தா எதுக்கு இந்த ஓர வஞ்சனே எதுக்கு நடுவர்கள் கட்டு மொண்டாட்டி அடிச்சா தப்புங்களா உங்களுக்கு வல்லாம்னு தான் நினைச்சேன் அந்த கோழிச்சாத்துக்கு வேண்டிதான் வராது ஏமாத்தனது
சரி தேதி கூட நான் மறந்துட்டேன் அவன் ஞாபகம் வச்சிருக்கான் பார் 27 ஆம் தேதி மறப்பனா கோழிச்சாறு வச்சிருந்தா நடுவர் அவர்களை ஊத்தி தின்னு பார்த்தேன் ஒரு உப்பு அரப்புன்னு கோழிச்சாத்துல போடுறமோ போடப்படாது எங்க அம்மா எல்லாம் கோழி ரசம் வச்சா நாட்டுக்கோழி அடிச்சு கையில் பிச்சு போட்டு ஆட்டாங்கல்ல சின்ன வெங்காயம் முளவாயி சீரகம் முழுக்கொத்து முளி கா இது இது பூண்டு போட்டு தேங்காய் சில்லு சில்லு அரிஞ்சு போட்டு மஞ்சப்பொடி முளப்பொடி போட்டு ஆட்டுனான்னா அப்படி அருமையா மனமான மனம் இருக்கு நடுவர் அவர்களே இவ ஆக்கியிருக்கிற நாசமா போனது எனக்கும் மனக்கில் ஆக்குனா அவளுக்கு மனக்கில் சரின்னு திங்கி பார்க்குற உப்பு இல்லை நான் என்னன்னு என் பிள்ளை உப்பு குப்பு போடப்படாதா நியாயமாத்தான்னு கேட்டேன் நியாயம்தான் இவ என்ன சொல்லணும் மறந்துட்டு நாட்டு இருக்குது இருங்க மாமா நான் ஒரு கல்லுப்பு போட்ட உனி சேராது பொடி உப்பு எடுத்துட்டு வேற போட்டுக்கலாம் சொல்லணுமோ சொல்ல சொல்லணும் இப்ப கேக்குறா ஏ உப்பறப்பிருந்தா தொண்டையில் இறக்குமா ஒரு நாளைக்கு இல்லைன்னு இறக்காதா தொற சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு சோறு திங்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன கிடக்கும் வெடி வெடி சம்பாரிச்சு மானவ வரதாசி மண்டபமே தன்னாசின்னு ஊர் ஊரா பட்டிமன்றம் பேசி நடுவர் அவர்களை வருஷம் உங்க கூடயே 300 நாள் ப்ரோக்ராம் வந்து பொண்டாட்டி மூஞ்சி முகத்தை கூட பார்க்காத ஒரு நாள் வீட்டில் இருக்கிறனே ஒரு துளி உப்பு போட்டு ஆக்கப்படாதான் உங்க அம்மாக்கார் இதை கூட சொல்லி கொடுக்கல கேப்பன கேட்க மாட்டோம் அதுதாங்க கேட்டேன் ஏ உங்க அம்மா ஆய் போட்டு இத்தன் தண்டி இருக்கிற சத்தியமாங்க ஊர் ஊரை வாங்கி தின் வீங்க போனோட வந்தோட பொண்டாட்டி ஆய் போட்ட சொல்லி வரப்போகுது கூட கூட பேசுறீங்கன்னா பல்ல கழட்டி போடுவேன் மரியாதையா இருந்தேன் என்னத்தை போய் மரியாதை இருக்கிறது ஒன்று கொண்டு போய் சண்டை வந்துடுது சரி கோபம் வந்தது வந்தத கைய ஓங்கிட்டே ஓங்கின கை அடிக்காத இறக்கணும் கேவலம் இல்ல கைய தூக்கிட்டு இங்க பாரு எப்படின்னு கைய தூக்குனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பத்தான் சொன்னது எனக்கு நினப்பு வந்ததுங்க அவ அடுத்தூட்டு பிள்ளைடா அடுத்தவும் பெத்த உள்ள நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறா அவளை கை நீட்டி அடிக்கப்படாது சாமி அது மகா தப்பு காலால் நாள் உதச்சாலும் தப்பு இல்ல கை நீட்டி அடிக்கப்படாதுன்னு எங்க அப்பத்தான் சொல்லி கொடுத்தாளுங்க அது நினப்பு வந்துட்டுது சரி இது தூக்குடு கை இறக்கணும் கேவலமா போயிருமில்ல ஒரு மிரட்டு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுண்டு அவ்வளவுதாங்க சொன்னேன் சத்தியமா அடிக்கலைங்க எல்லாம் மாதிரியாத்தான் மேல ஆணையா அந்த நடுவர் மேல ஆணையா அந்த மேட மேல ஆணையா அடிக்கல இன்னொரு வண்டி நடுவர் மேல ஆணையா சொல்லுங்க எந்திரிச்சா கொண்டையாவு துட்டா சேலை துச்சொருவுனா வாசலுக்கு போயிட்டா பா பா என்னை ஆடி என்னை வெட்டு என்னை கொள்ளு வந்து தொலைட நாசமா போடவடே உடற கையில கட்ட முளைக்கும் ரூட்ல இடி இறக்கும் பச்சப்பிள்ளை போட்டு இந்த அடி அடிக்கிறானே கேக்குற கால் இல்லையான்னு அழுவரா இவ வாசலுக்கு போனாலே இல்லையோ பக்கத்து வீட்டுக்காரி இதுக்குள்ளே இருந்திருப்பாளுங்களாட்டு எவ குடும்பத்துல சண்டை வந்தா உடனே போய் எல்லாம் பஞ்சாயத்து படி பிரிச்சு வச்சிடலாம்னு இருந்திருப்பாளுங்களாட்டு மூணு நாய்களும் சுமதியும் வந்துட்டா கவிதாலும் வந்துட்டா சுகன்யாலும் வந்துட்டா சரி மூணு பேர்த்த கண்டதையும் என் பொண்டாட்டி ஏற்கனவே நடிக்கிறது இலகோ இவ்வளவு கண்டதையும் எச்சா அழுகிற அக்கா தன் நாசமா போனவர் அடியை பார்த்து குத்துரு குத்துறானாக்கா சத்தியமா அடிக்கலிக்கா கையத்தான் தூக்குது அவ சொல்ற சும்மதி இங்க வாருந்த பச்சை புள்ள மூஞ்சி மூஞ்சியா குத்தி பண்ணாட்டு இருக்குது அல்ல பணியாரம் பணியாரமா வீங்கி இருக்குது நீ பார்த்த அவ தின்னுதுன்னு வீங்கி போய் கிடக்குறா இவ அவ இவ கூட பரவாயில்ல அவ சொல்ற கவிதா இவனு கொழுப்பு விஜய் டிவில புரோகிராம் பண்ற கட்சிக்கு பேச போற அல்ல ஊர் ஊரா பட்டிமன்றம் போற அந்த திமிரு பா 16 இப்படி கரம் வேற நல்ல வருமானம் இல்ல கொல்லிக்கண வைக்கோ அவ இவி ரெண்டு பேரும் கூட பரவாயில்ல அவ சொல்ற சுகன்யா இவன் இப்படி ஓடப்படாதடி இப்படி விட்டுட்டோம்னா இன்னைக்கு இவ வருஷம் கையோங்கிட்டு வந்த மாதிரி நாளைக்கு நம்ம வருஷம் நம்ம மேல கையோங்கிட்டு வருவானு இதுக்கல்ல ஒரு முடிவு கட்டணும்னா என்னன்னு ஒட்டி நின்னு கேக்குறேன் இவனை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்து இது பொம்பளை போலீஸ்ல சொல்லி தவுசரோட உனக்கு குறை வைக்கணும் அடி அப்பத்தான் இவனுக்கு புத்தி வருமண்ணா என்னை டவுசரோட பாக்குறக்கு அவ ஆசைப்படுறா நான் கட்டி இருக்கிறது கோமணம் வெங்க போய் டவுசரோட பார்க்க போறா நடுவர் அவர்களே குடும்பத்து எப்படி நடக்கணும் குடும்பத்துல எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்த நடுவர் அவர்களே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை பூ முடிஞ்ச தூங்கல் பழைய நீளம் இருக்குதா இப்போ பொம்பளைக்கு எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கழுததே கட்டரும் பாச்சு நாட்டிலே வீட்டுல பொம்பளை வேலைய அம்பல வாக்குற கேட்டு அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை
இப்படி புத்தி சொன்ன பாடல்களாலதான் தமிழகத்துல இன்றளவும் ஓரளவுக்கு குடும்பங்கள் கட்டுக்கோப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி ஆயிரம் கோயில் கும்பாசேமன்னா சொர்க்கம் கிடைக்க போறதில்ல, பத்தாயிரம் பேர்த்துக்கு சோறு போட்டா சொர்க்கம் கிடைக்க போறதில்ல, ஒரு கோடி ரூபாய் ஏழுமலையான் கோயிலுக்கு காணிக்க போட்டா சொர்க்கம் கிடைக்க போறதில்ல. ஆனா எப்ப தெரியுமா சொர்க்கவாசலுக்கு எவன் போவான் தெரியுமா? எவர்த்த பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு அவங்க செத்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஈம காரியங்களை அண்ணன் தம்பிகளை ஒத்துமையா செய்யணும், ஒத்துமையா செய்யணும். உறப்ப செத்த இளவுக்கு மூணு பக்கம் போக வேண்டியது இருக்குது. இளவுக்கு போறம்பாடு பெரும்பாடு. ஒன்னா நம்பர் ரூட்டுக்கு போய் எப்ப போச்சு, இப்பதான் போன வாரம் போச்சு. அப்புறம் ரெண்டாம் நம்பர் ரூட்டுக்கு போய் எப்படி போச்சு, இப்பதான் போன வாரம் போச்சு. நான் கேட்டேன் எங்க ஊர்ல இப்படித்தான் ரெண்டு பக்கம் இளவாய் போச்சு, முடிச்சுக்கிறேன் ரெண்டு பக்கம், ரெண்டு பக்கம் இளவாய் போச்சு. ஏண்டா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் கருப்பு கழிச்சிருக்கிறீங்க, கருப்பு கழிச்சா குரமலை சோறு போடுவோம், ரெண்டு வீட்லேயும் காக்கா வந்து தூக்கு. நம்ம வழக்கப்படி காக்கா வந்து செத்த ஆன்மா வந்து எடுக்கிறதுன்னு வழக்கம். ரெண்டு பேர் கருப்பு கழிச்சு ரெண்டு பேர் சோறு போட்டிருக்கிறீங்களே, ரெண்டு வீட்லேயும் ரெண்டு காக்கா வந்து எடுத்துருக்க மேடம், அப்புறம் எந்த காக்கா இடம் கொப்பன் அப்படின்னு. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டேன். இன்னைக்கு எல்லா காலம் அப்படி மாறிக்குது. போற்றுவோம் போற்றுவோம், விவசாயத்தை போற்றுவோம், வாழ்த்துவோம் வாழ்த்துவோம், விவசாயிகளை வாழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு நேரம் இல்லை, இன்னும் நறுங்க பேசுவேன். நேரம் வந்து கழுவி கழுவி வச்சிருப்பேன். நடுவர் அவர்களே, ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசேம் பண்றதை விட பெரிய சொர்க்கம் பெற்ற தாய் தாப்பனுக்கு சோறு போடுறது. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ்ந்தாலும் மாறாத பாசமடா, புத்துக்கு முத்தாக பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்ததை விட ஒழுக்க தொண்ணி சொல்லி கொடுங்க. உலகத்தில் அவன் எங்க போனாலும் நல்லபடியா பொழைச்சுக்குவான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை பாராட்டி, மரம் நெடுங்கள் மழை பெறுவோம், மழை நீரை சேமியுங்கள்.